இந்த 55வது பிரிவு படப்பிரிவினர் வந்து எங்களை இந்த கழிவு வந்து இந்த தங்களை ரோட்டுக்கரையில் கொட்டுறதால எங்களை மாடு போய் சாப்பிட்டு வந்து பட்டியில் சாகுது. இதுவரை ஆச்சு ஒரு 11 மாடு செத்துருக்குது. இப்போவும் பட்டிக்குள்ள 3 மாடு சாகிறதுக்கு இருக்குது. இது வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க தருமாறு கேட்குறோம். நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பிரியா இல்லை ஏஜிஓ சுட்டு எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கோம், சொல்லி ஏஜிஓ ஜிஎஸ் எல்லாரும் வந்து பார்த்துருக்கிறோம், ஆடிய தலைவர் கூட வந்து எல்லாம் பார்த்துருக்கிறோம். இதுவரைக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்க எடுக்கவில்லை. இப்போ ராணுவத்தின் காய்ச்சினாங்க காய்க்க அவர் ராணுவம் என்ன சொல்லுதுன்னா தாங்கள் பிரியா ஆக்கள்கிட்ட சொல்லிட்டு சொல்லி சொல்லி ஓ சொல்லியிருக்கோம். இப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நித்தியோட கிராமத்தில் வகிக்கின்றான் என்ற இளைஞர்களை சொல்கிறோம் உங்களுக்கு. நான் மாட்டு தான் வளர்க்குறேன், அதாலான என் ஜீவியம். நான் 15-20 மாடில் இப்போ 2 மாடு தான் நான் அழிவாக கண்டுருக்குறேன், மற்ற 3-4 மாட்டாக காணே இல்லை. எங்கே நடந்தது என்ன செத்து தான் இங்கேனு கிடக்கும் தெரியாது, அதை நான் அழிவாக காணலை. 2 மாடு தான் நான் கண்டது, இங்கே கண்டுகள் குறைக்கொண்டே இருக்குதல். இது யாருக்கு நான் சொல்லி அழகுறதையோ எனக்கு தெரியாது. இந்த மாடுகளின் நிலப்பாடு இந்த மாதிரி என்று நீங்கள்லாம் இருக்க முடிவு இருக்க வேணும். 55 படைப்பிரிவுக்காரர் தான் செய்யணும் இந்த வேலையை. முன்னு கொண்டே கொண்டே கழிவுகள் அவை தங்கள்கிட்ட கழிவுகளை கொண்டே கொண்டே மீன்லாம் ஏற்றி கொண்டே கொட்டி விடுகிறோம். எங்களுக்கு தெரியுமே யாரு அத்தனை துண்டுச்சு ஆகுதுண்டு புறா உறா. இப்போ இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் மாடு எத்தனை மாடு எதுன்றதே தெரியல. கண்ணால் கண்டது தான் 2. இப்போ 2 வரைக்குமா இந்த இதுதான் நடக்குது எங்களுக்கு. நாங்கள் மாட்டா காணையில் மாட்டா காணையில் தேடுறோம் ஐயா. இதுதான் எங்களை நடவடிக்கை. இன்னும் நீங்கள் இருக்கிற முடிவு தான்.